ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங்லேருந்து பாப்பா விளையாடிட்டு போட்ட திங்ஸ் எல்லாம் அப்படியே பெட்டில் கிடக்கு, அதை எடுத்து ஓரமாக வைக்கணும். பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கா. பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அங்கே வாங்கிட்டு வந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஹாஸ்பிட்டல் ஒரு மணிக்கிட்ட கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே சாதம் அடுப்பில் வச்சுட்டு, பருப்பு குழம்பு வச்சுட்டு, ரசமும் வச்சுட்டேன். அம்மாவை தாளிச்சுக்கோங்க, சாதத்தை வடிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மருந்தெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு பேக்கை அதோட இடத்துல வச்சிடலாம். டாக்டர் பாப்பாவுக்கு நெபுலைசேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், வீட்லேயே வச்சு வச்சுக்கலான்ட்டு. போயிட்டு வர்ற வழியில் ஒரு ஜவுளி கடையில் ரெண்டு நைட்டி வேறு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது இந்த நைட்டி தான், ரொம்ப காஸ்ட்லியாலாம் எடுக்கலை. ஸோ அது பிடிச்சிருந்தது, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ இதை உள்ளே வச்சிடலாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சுட்டா நேரமும் நம்மளுக்கு மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும். ஸோ இது வந்து நான் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்த பழைய மருந்து. இப்போ புது மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதையும் வரிசையை அடுக்கி வச்சிடலாம். பாப்பாவுக்கு சளியெல்லாம் சரியான பிறகு தான் அதை எடுத்து உள்ளே வைக்கணும். விளையாடிட்டு போட்ட திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, அதை எடுத்து நம்ம ஓரங்கட்டிடலாம். பாப்பா இதெல்லாம் வச்சு விளையாடுறாலோ இல்லையோ, ஆனால் எல்லாத்தையும் எடுத்து ரூம் முழுக்க பரப்பி போட்டுறணும். அதை பார்த்துட்டு இருந்தால் அவளுக்கு அது ஒரு சந்தோஷம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பூ வச்சு டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க, அது எப்படியோ பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. ஒரு பெவிக்விக் வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஒரு வழியாக ட்ரெஸ்ஸில் அதை ஒட்டிட்டேன், ஆனால் அது என் கையில் பயங்கரமாக ஒட்டிக்கிருச்சு. ஸோ ரெண்டு விரலுமே பயங்கரமாக ஒட்டிக்கிருச்சு, எங்கே எடுக்க முடியாமல் அப்படியே ஒட்டிக்குமோன்னு பயந்துட்டேன். ஸோ ரெண்டு கையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அது எப்படி கனெக்ட் பண்ணேன்னு தெரில, எப்படியும் லைட்டாக வலிஞ்சிருச்சு. ஸோ காலையில் துணியெல்லாம் அலசி மேலே காய போட்டிருந்தோம், அதை எடுக்க தான் நான் இப்போ மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1 வீக்காகவே அப்பப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சடசடன்னு மழை வந்துடும். ஸோ இன்றைக்கி மழை எதுவும் பெய்யாமல் அழகாக வெயில் அடித்து துணியெல்லாம் சூப்பராக காஞ்சிருச்சு, அதை எடுத்துடலாம். ஸோ கீழே வந்து நிறையா மாடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. யாரோ அந்த இடத்துல மேட் துவைச்சி காய போட்டிருக்காங்க. ஒரு மாடு போய் ஒரு மாட்டோட தலையில் அந்த மேட்டு மாட்டிக்கிருச்சு பாவம். துணியெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டுருக்கேன். நிறையா துணி இருந்ததுனால 2 தடவை ஏறி இறங்கினேன். துணியை எடுத்துகிட்டு வந்த கையோடைய ஹீட்டரையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தேய்க்க வேண்டிய துணிகளெல்லாம் தனியாக ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டி வச்சுட்டா நாளைக்கு கொடுத்து தேய்ச்சி வாங்கிடலாம். ஸோ அதுக்கு தான் தனியாக பிரித்து எடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு துணி வாஷ் பண்ணுறது என்னமோ ஈஸியாக இருக்கும், ஆனால் துணியை காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து அதுக்குரிய இடத்துல வைக்கிறது கொஞ்சமே கஷ்டமாக தான் தெரியும். ஸோ தேய்க்க வேண்டிய துணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மடிக்க வேண்டிய துணிகளெல்லாம் ஒன்று ஒன்றா மடித்து எடுத்துடலாம். துணியை எடுத்துகிட்டு வந்த கையோடையே அப்படியே மடித்து வச்சுருங்க கடகடன்னு, இல்லைன்னா நாளைக்கு மடிச்சுக்கிருவோம் நாளைக்கு மடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் அது மடிக்காமல் போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்த நாள் துவைச்ச துணியும் அது கூட சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று துணியை போட்டு போட்டு வைக்கிறதுனால துணியும் கொஞ்சமாக சுருக்கு விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ காய போட்டுட்டு அப்பயே எடுத்து அப்பயே மடித்து வச்சுருங்க சோம்பேறி பார்க்காம. ஸோ நேரம் கிடைக்கும்போது அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடிச்சுட்டா வீடு எப்போயுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கு வீட்டில் பாத்திரம், துணி, அப்புறம் மற்ற சாமான்கள் எல்லாம் அங்கங்கே கிடந்தால் பிடிக்காது. அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும், அதுதான் எனக்கும் பிடிக்கும். எல்லா துணியும் மடித்து தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ அதுக்குரிய இடத்துல அடுக்கி வச்சிடலாம். நீங்கள் நைட்டி சாரீலாம் யூஸ் பண்ணும்போது அதுக்குரிய ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு அதெல்லாம் செட்டு செட்டாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கபோர்டில் இடத்தையும் அடைக்காது. ஸோ எதுவும் மிஸ் ஆகாமையும் பார்த்துக்கலாம். அவசரத்துக்கு எதுவும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் இந்த டிவிடி பிளேயர்லாம் இருக்கும், பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நான் இப்போ ஒரு 1 வீக்காக இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாப்பாவுக்காக.
இந்த கபோர்டில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் டவல் அப்புறமா பெட்ஷீட் போர்வை அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ அதையும் அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக அடுக்கி வச்சுட்டா நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாப்பாவோட துணியும் அடித்து வச்சாச்சு. இதை அதுக்குரிய இடத்துல வச்சிடலாம். அப்புறமா நைட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆல்டர் பண்ணதுக்காக அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஸோ மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஒரு 2 மாதத்துக்கான ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது அதை எடுத்து அதுக்குரிய இடத்துல வச்சிடலாம். இது 2-3 மாதத்துக்கிட்டேயே வரும், அப்பப்போ காலி ஆகிறது மட்டும் வாங்கிக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கிற திங்ஸ் தான் அதிகமாக வாங்குவேன். நான் மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஆஃபரில் இருக்கிற திங்ஸாக வாங்கணும்னு நினப்பேன். ஸோ அப்படி கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு தான். இந்த ப்ரஷ் வந்து 1 வாங்கினா 55 நினைக்கேன். ஸோ பை 2 கெட் 1 அந்த ஆஃபரில் இருந்தது, அது ஒன்று வாங்கியாச்சு. ஹேண்ட் வாஷுமே அப்படித்தான். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் பாட்டிலாக எந்த திங்ஸும் வாங்குறத அவ்வளோன்னு விரும்ப மாட்டேன். முடிஞ்சளவு எதெல்லாம் பாக்கெட்டாக வாங்க முடியுமோ அந்த மாதிரி பாக்கெட்டாகவே வாங்கிக்கிருவேன். இந்த கம்ஃபர்ட் வந்து ஒரு டப்பா வாங்குறதுக்கு பாக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவோ பணம் மிச்சம். அதே மாதிரி காஃபி தூள், ஷாம்பு பாக்கெட் அந்த மாதிரி எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிருவேன். ஸோ இதை நல்லா அடுக்கியாச்சு. இப்போ இதை கட்டிலுக்கு கீழே தள்ளி விட்டுறலாம். வெளியில் தெரிகிற மாதிரி வச்சா பாப்பா எடுத்து நோண்டிகிட்டே இருப்பாள். ஸோ கையில் பெவிக்கி கொட்டிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் தின்னர்லாம் போட்டு வாஷ் பண்ணி பார்த்தா அது போகிற மாதிரியே தெரியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ 5:30 ஆகுது, வீட்டை பெருக்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த திங்ஸ் எல்லாம் தூசி தட்டி விடணுமோ எதெல்லாம் துடைக்கணுமோ அதெல்லாம் துடைச்சிட்டு பெட்டையும் சரி செஞ்சு விட்டுக்கிட்டேன். டெய்லியும் இல்லாட்டி ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு தூசியெல்லாம் தட்டிட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணால் மொத்தமாக ஒரு நாள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது ஒரு இடத்துல தூசியை பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையிலையும் அப்போயே அதை க்ளீன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அது நாளைக்குன்னு இழுத்துட்டே தான் போகும். அப்புறம் ஒரு நாள் அந்த இடத்துல நிறைய தூசி சேர்ந்துடும், ரொம்ப கஷ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே தொடச்சிட்டு வீட்டையும் பெருக்கி எடுத்துக்கிட்டேன். நான் மேக்ஸிமம் வீடு ஈவினிங்கில் தான் பெருக்குவேன். ரொம்ப தூசியாக இருந்தால் மட்டும் மார்னிங்கில் ஒரு தடவை பெருக்கிக்கிருவேன். அதே மாதிரி எப்போயுமே தலை சீவிட்டு தான் வீட்டை பெருக்குவேன். வீட்டை பெருக்கிட்டு தலை செய்ய மாட்டேன், அப்படி பண்ணால் வீடெல்லாம் முடியாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன், பாப்பா தூங்கட்டும். இன்றைக்கி என்னன்னே தெரில, ஒரே தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருந்தது. தண்ணி குடிச்சிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு படுத்தேன். ஆனால் பாப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம், அவள் தூங்கும்போது ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி துண்டை கட்டி ஆட்டி விட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்க. பட் நான் படுத்த 10 நிமிஷத்துலேயே அவங்க எழுந்துட்டாங்க. இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.